ஹாய் மம்மி. ஹாய். ஈரோடு கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்? ஈரோடு தான் பைதுக கிளம்பிட்டோம். நான் இந்த படத்துல டான் படத்துல பேசாத மாதிரி பேச மாட்டேன். பரவே. ஒரு குறிப்பு பாத்தீங்க. புளுங்காத. இதோ கவு அம்ச்சா. ஒக்குடுவே கடைக்குட் போய் தேங்க வந்தே. என்னா? இன்னும் ஒரே வரதா. என்ன சொல்ல? ஒரே சந்தோஷம் பாரேடா. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஃப்ளைங்க பாங்க பரம்பரையிலேயே சரி. பாருங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்க கொஞ்சம் தண்ணி நீங்க பாருங்க எப்படி போகுது. அட்டேங்க அப்பா தெரியாம வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். எப்படிமா பாருங்க அம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தாஜ்மஹால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போகலான்னு போய் அங்கே ஏமாந்துட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே பரவாயில்ல இந்த கடைசி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் போயிடாதீங்க. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டுட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவும் நானும் ஈரோட ஷாப்பிங் போகலான்னு போனோம். செம்ம மலையில மாட்டி முட்டிக்காத அளவுக்கு தண்ணி வந்து அங்கே என்னென்ன கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் செம்ம ஃபன்னாக வரப்போகுது. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். காய்ஸ் வணக்கம். ஹாய் வணக்கம் சொல்கிறா. வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நாங்கள் கேரளா போயிருந்தோம். இப்போ வந்துட்டு வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வெளியில் எங்கேயோ போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணி இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பெங்களூர். எதுக்கு போகிறோம்? ஷாப்பிங். ஷாப்பிங் ஷாப்பிங் 100 ரூபா சட்டை எடுக்கிறதுக்கு 500 ரூபா செலவு போட்டு பெங்களூர் போகிறோம். வந்துட்டு அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பெங்களூர் போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ரேட்டு இருக்குது, எவ்வளோ எந்தெந்த இடம் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்க வந்து பஸ் வந்து 7 மணிக்கு ஏறணும். இப்ப மணி எத்தனை? 10:10. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி தானே? கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்ற மூடு இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஒண்டர் கேக்கு அதை சாப்பிட்டு வவுத்தை ஃபில் பண்ணிவிட்டு அங்கே போகிறோம். இப்போ நாங்கள் எதுக்கு போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்த்தேன். ஷார்ட் வீடியோவில் வந்து டெக்ஸஸ் மார்ட் அப்படிங்கிற ஒரு துணி கடையில் வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே செம சீப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ செக்ஷன் என்ட்ரன்ஸில் 399 பிளேசர் தரதா போட்டுருந்தாங்க. எடுத்து பார்த்தா உண்மையிலே 199 பிளேசர் ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்கெட் ஒரிஜினல் பிரைஸ் 4599, இதில் வெறும் 1999 தான் போட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கே போய் நம்ம வாங்குறோமா இல்லையோ, பெங்களூர் போயே ஆகணும் அப்படிங்கிற நேற்று நைட்டு தான் முடிவெடுத்தோம். இப்போ கிளம்பிட்டோம். 3 மாதம் முன்னே நாங்கள் கேரளா போயிருந்தோம். எனக்கு இப்போ பாருங்கள் சாப்பாடு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இல்லை சாப்பிட போகலான்னு இவன் கேட்டான். எதுக்குடா பெங்களூர் போயிட்டு நம்ம பெங்களூர் ரெசிபி சாப்பிட்டுக்கலாம், இத்தனை நாள் நம்ம தமிழ்நாட்டிலே தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ பெங்களூர் போயிட்டு அங்கே ஏதாச்சும் பெங்களூர் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்லாம். தலைவருக்கு வந்து பசி தாங்க முடியல, அதனால் கடல உருண்டையவே சோறு மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. ஒரே ஒரு உருண்டை. நீ எத்தனை சாப்பிட்ட? 2. மிச்சம் எல்லாம் வந்தான் சாப்பிட்டான். நெக்ஸ்ட் ஒண்டர் கேக். எப்படி தலைவா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஏன்னா நீ செஞ்ச மாதிரி சொல்றிய. அண்ணன் கட்டையை தூக்கிட்டு போறாங்களே. கைஸ் இங்கே பாருங்க, பெங்களூருக்குள்ளே வந்தாச்சு. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு. இன்னைக்கு நம்ம நல்ல நேரம் மழை பெய்யல, ஆனால் மழை பெய்யறதுக்கான எல்லா அறிகுறியுமே.
பெங்களூர் வந்தாச்சு. இது என்னடா டவுன் ஹால் வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து நம்ம வந்து மெஜஸ்டிக் போக போகிறோம். இங்கே பாருங்க, செம்ம பிஸியான பிளேஸ், வேற லெவலில் இருக்கு. எப்படி வேலை இருக்கு பெங்களூர்? சூப்பராக இருக்கு, ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் செகண்ட் டைம் வரும் லைஃப் டைமில். இவே நிறைய டைம் வந்திருப்போம். ஓகே, பெங்களூர்ல ஃபுல்லா வெர்டிகல் கார்டன் தான், ஃபுல்லா வெர்டிகல் கார்டன் பாருங்க. ஆக்சுவலா வந்து இங்க வெயிலே இல்லை, சுத்தமா வெயிலே இல்லை, ஃபுல்லா ஃபுல்லா ட்ரீ தான். உண்மையாலுமே இது கிளைமேட் செம்மையா இருக்கண்டா. ஸ்பாட்டுக்கு போகலாமா? வந்துட்டு ஜேபி நகருக்கு தான் போகிறேன். ஆக்சுவலாக டெக்ஸஸ் மார்ட்டுங்கிற ஒரு துணி கடைக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஜேபி நகருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸு இப்போதான் ஏறிட்டோம். நாங்கள் போகிறது வந்து ஜேபி நகர் 8th ஸ்பேஸ். நம்ம ஊர்லனா இங்கே பாரு 8th ஸ்பேஸு 9th ஸ்பேஸு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஸ்பேஸ் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து ஜேபி நகர் 8th ஸ்பேஸ் டெக்ஸ் மார்ட். அவங்களுக்கும் தமிழ் தெரியல, நமக்கும் கன்னடம் தெரியல. ஆனாலுமே கண்டக்டர் வந்து அந்த அக்கா வந்து ரொம்பவும் நல்லவங்களாக இருக்காங்க. நம்மக்கிட்ட நல்லா காமா எங்கே போகணும் எப்படி போகணும் எல்லாம் சொல்லி பஸ்ஸை நான் அங்கேயே அங்கேயே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிளேஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. கோவில்லாம் இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கோயில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக மார்பிள்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. கோவிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கோவிலே வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. பாருங்க காய்ஸ், ஜேபி நகரில் வந்து 8th ஸ்பேஸ் தான் அங்கே இருக்குது. பாருங்கள், நம்ம போக வேண்டிய கடை டெக்ஸஸ் மார்ட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா வரைக்கும் வந்திருக்கோம். கடை பயங்கர கூட்டமாக இருக்குது. பரவாயில்ல, கடையில் துணிலாம் நல்லா இருக்கணும்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு கடைக்குள்ளே நம்ம போவோம். ஆனால் செம்ம டிராஃபிக் கலெக்ஷன்லாம் அப்படியே இருக்கணும் நாங்கள் பார்த்ததெல்லாம். ஆமாம், வீடியோவில் பார்த்தது அப்படியே ஒரிஜினலாக இருந்தால் பரவாயில்ல. போய் உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து கர்நாடகா பெங்களூரில் ஜேபி நகர் 8th ஸ்பேஸில் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கடை, கிட்டத்தட்ட பயங்கர பெருசு, எல்லாத்து சைஸ்லேயுமே இருக்குது. இப்போ வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு 2 செட் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அவரை நாங்கள் வந்து ஃபுல்லாக தேடிட்டோம். ஆனால் ஃபுல்லி டிசப்பாயிண்டடு. சும்மா ஷோவுக்கு வந்து அந்த லைனில் வந்து ஒரு 100-200 பீஸ் வச்சுக்கிறாங்க. மிச்சது எல்லாமே வந்து செம்ம காஸ்ட்லி. நம்ம ஊர் ஈரோட்டை விட இங்கே எல்லாமே ரேட் வச்சு தான். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு யாரும் இங்கே வந்துடாதீங்க. இங்கே வந்து வேலிடு எப்படி சொல்கிறது, காசுக்கேற்ற பொருள் இல்லை. இங்கே ஆனால் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன்னு சொல்லவே வேண்டித்தான், வேறு வழி இல்லை. அவளை வீட்டில் போய் என்னன்னு சொல்லுவேன் அதான். சரி, இங்கே ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது, 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு வந்தோம். வெறும் 99 ஒரு தரமான பார்ட்டி வேறு, ஆரோவோட ஒரிஜினல் ஷர்ட்டு வெறும் 200 ரூபீஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆனால் உண்மை வந்து இங்கே பாருங்க, நார்மல் ஒரு சின்ன சட்டி 80 ரூபா. இது மேபி கன்சிடரபுளாக தான் இருக்கலாம், ஆனால் மற்றதெல்லாம் பயங்கர ரேட்டு பாருங்க. 250 ரூபா, இது அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை. நம்ம ஊரில் 250 ரூபாய்க்கு சூப்பராக எடுக்கலாம் பாருங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்துட்டு நல்லா பிராண்டட் சட்டையாக காமிச்சாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே மொக்கையான சட்டையாக தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப டேமேஜாக இருக்குது, கலர் வந்து ரொம்ப ஃபேடாக இருக்குது, பழைய சட்டை மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வந்தது எல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் ஃபுல் டிசப்பாயின்ட்மெண்ட்டு. காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஷூ செக்ஷன் வந்திருக்கோம். உண்மையாலுமே வந்துட்டு வேலையிடே கிடையாது. எவ்வளோ இது? இது நம்ம ஊரில் 150 ரூபாய்க்கு வாங்கலாம். வழிவிடு அந்த அக்காவுக்கு. 600 ரூபா இந்த ஷூவு, 600 ரூபா இந்த ஷூவு. உண்மையாலுமே வந்துட்டு இது வேல்யூ ஃபார் மணியாக இல்லை. நாங்கள் இங்கே வந்து தப்பு பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஷூ வந்து 700 ரூபா 800 ரூபா, ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குது, பழைய ஷூ மாதிரி இருக்கிற அடி. அவசரப்பட்டு வந்துட்டோம். எவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து 600 ரூபா செலவு பண்ணி இங்கே வந்தோம். இது வரைக்கும் 1200 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தோம். இது வரைக்கும் இது ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இங்கே ஷூ ஐட்டம் வந்து லெதர் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000 ரூபா. இதெல்லாம் ரீஃபர்னிஷ்டு ஐட்டம் மாதிரி தெரியுது பார்க்கும் போது. இங்கே பாருங்கள், இதோட ரேட் எவ்வளோ பார்த்தோம்னா 1000 ரூபா. பார்க்க நல்லா ஒரிஜினல் குவாலிட்டி, ஆனால் எல்லாமே வந்து ஒரிஜினல் லெதரு, ஒரிஜினல் பிராண்டு.
அதாமே எல்லாமே வந்து ரீஃபர்னிஷ்டு ஐட்டம். A few moments later. Guys, நாங்க பச்சஸ் எல்லாம் முடிச்சிட்டு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப் வந்தோம். அங்க ஒரு சப்வேல பாருங்க எவ்வளவு மார்க்கெட். ஆனா செம்ம கிரௌடு. ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு வந்தோம். இங்க வந்து ஸ்பெஷல் வந்து தொண்ணை பிரியாணி. நாங்க பாருங்க தொண்ணை பிரியாணி புரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பரபரப்பா இருக்கு ஹோட்டலு. ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ புரோட்டா சிக்கன் மசாலா வந்திருக்கு. இங்கே ஊற்றுனா இங்கே ஊற்றுறேன். ஓகே ஓகே. தென் சிக்கன் பிரியாணி வந்து தொண்ணை பிரியாணி. இங்கே கலர் பாருங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் கலரில் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கு? என்ன டேஸ்ட்? இதெல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா சூடாக இருக்கு. இது வந்து லெமன் ரைஸ் மாதிரியும் லைட்டாக இருக்குது, பிரியாணி மாதிரி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. எப்பவுமே வந்து சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்தோம். டிமார்ட் இருந்தது. ஸோ அங்கே வந்து 15 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்படி இருந்தது ட்ரிப்பு? ரொம்ப ஹாப்பி. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பர்ச்சேசிங்காக பண்ண முடியல. ஒன்றுமே வாங்கல, வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்புறோம். One week later. Hi, mummy. Hi. கால எங்க கிளம்பிட்ட? ஈரோடு கிளம்பிட்டோம். நீ எங்க கிளம்பிட்ட? ஈரோடு பை தூக்க கிளம்பிட்டேன். பை தூக்கல, அந்த வண்டி ஓட்டுறதுல சொல்றேன். டிரைவர். டிரைவரா? டிரைவர் வராரு. டூ வீலருக்கு டிரைவர். டிரைவர். டிரைவர் தான் டிரைவர். இவர் எங்க வேணாலும் பொரி உருண்டை எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. நமக்கு வந்து தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து நமக்கு வந்து ஆர்கோ நட்ஸ் அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நமக்கு அனுப்பிச்சு இருந்தாங்க. சோ அது சமையா இருக்கு. என்ன அப்படி சொல்லி என்ன வந்து தின்னோம்? அது நிறைய இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு வந்து நிறைய அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அத பத்தின எல்லாமே 90 கிட்ஸ் பொருட்கள். என்ன சாப்பிடுறதா? சாப்பிடுறதா கேட்டல வாங்கி இருக்கறா. அத நான் இன்ஸ்டாகிராம்ல நான் போடுறேன், ரீல்ஸா போடுறேன், அதல போய் பாருங்க. ஓகே அம்மா, கிளம்பிட்டியா அம்மா? ஓகே தகவா. ஏய், நான் இந்த படத்துல டான் படத்துல பேசுற மாதிரி பேச மாட்டேன். ஆமா ஆமா, ஈரோடு போவா தடமா? போலமே. அப்படி பேசுறா பாதி வார்த்தை தான் வாயில இருந்து வரணும். எனக்கு வாய் தரணும். இப்படி போலமா? போலமே. போடு பொறுன பாதிகடி. ஒரு நிமிஷம் நிறைய பேர் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. இங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் 2000 பேர் வரணும். பின்னாடி திரும்ப ஃபாலோ பண்ணுறேன்னு ஒன்று. சின்ன பையனா இருந்திருப்பான் போட்டு போட்டு போட்டேன் போட்டோ இருக்குதா? அந்த போட்டோ இந்த இடத்துல இவன் தான் எடிட்டிங் பண்ணுவோம். இவனை சொல்லி நான் ஆட் பண்ண சொல்றேன். இந்த இடத்துல இப்ப வரும். சரி கிளம்புங்கல்ல, டைம் ஆகுது. யாரு கொடுத்ததெல்லாம்?
இது இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து கிருத்திகான்னு ஒரு அக்கா, இது வந்துட்டு கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம், ஏற்பாடு இல்ல உங்களுடைய கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு இது. அதான் உங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ளைட்ல போறாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் தான் போறாங்க ஃப்ளைட்லயே, எங்க டோட்டல் பரம்பரையிலேயே இவங்க தான் முதல் முதல்ல ஃப்ளைட் பக்கத்துல போறது, இவங்க தான் ஃப்ளைட்ல போக போறது. என்னடா தெரியுது எடுத்துட்டோம். இங்க பாருங்க டிராபிக் வேற பயங்கரமா இருக்கு, மழையும் புடிச்சுக்குச்சு அதனால சரி மழையில. ஆமாமா இங்க பாருங்க மழை பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு, கேமரா ஐ திங்க் அவ்வளோக்கும் கவர் ஆகல. ஸோ கரெக்டான ஒரு லொக்கேஷன்லயும் நாங்க பிளேஸ் ஆயிட்டோம். அங்க பாருங்க நல்லா சுட சுட போண்டா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் பாருங்க பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, எக்கச்சக்கமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கடையிலேயே நாங்கள் உள்ளே போட்டோம், சூடான பஜ்ஜியும் வாங்கிட்டோம். மலையெல்லாம் விட்டுருச்சு. ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கே நாங்கள் கொஞ்சம் நின்று இடத்த பாருங்கள், அந்த வழியும் ஓவர் ஃப்ளோ ஆகி நாங்கள் தங்கியிருந்த ரூம்குள்ளாரையே எல்லா தண்ணியும் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நேரம் நான் கொடுத்துறேன் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரைனேஜ் இருக்குது. நேராக போனி எங்கேயும்மா, நேராக நீ பாட்டுக்கு போ, எங்கேயும் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆமாம் நாளாக வாரம் போல. இங்கே பாருங்க செம்மையாக தண்ணி ஃபோர்ஸாக நம்மளையவே தள்ளுது, அவ்வளோதான் ரோடு வந்துருச்சு, நீ பாட்டுக்கு போகலாம். இங்கே கொஞ்சம் தண்ணி நீங்கள் பாருங்க எப்படி போகுது, அட்டேங்க அப்பா தெரியாமல் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பஸ்ஸை பிடிக்காத நீ பாட்டுக்கு போ. இங்கே பாருங்க தெரியாமல் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம், அந்த ஒரு கேஸ் மட்டும் அங்க அப்படியே தன்னால நிக்குது, தானா நிக்குது. எப்படிமா தண்ணி ஓட்டமா இருக்குது, அதான்
1 hour later. Guys, இங்க பாருங்க கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் வாங்குற கடைக்கு வந்துட்டோம். எப்பயுமே ரெகுலராக இங்கே தான் இருக்கும். இந்த கடை வந்து கரெக்டாக இந்த கோவிலுக்கு ஆப்போசிட் மார்க்கெட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. ஆனால் எக்கச்சக்க டிராஃபிக்கு ப்ளஸ் தண்ணி வந்து தான் இங்கே பாருங்கள் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி. நாங்கள் வரத்துக்குள்ளே நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, எந்த இடத்துல குழி இருக்கும், எந்த இடத்துல ஏதாச்சும் ட்ரைனேஜ் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரில. பஸ்ஸு வேறு, பஸ்ஸு லாரி எல்லாம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் இந்த ரோட்டு வழியாக போகவே கூடாது. இந்த ஆண்டா மெயின் ரோடு இருக்குது, ஸோ மெயின் ரோட்டு வழியாக போயிடலாம். இங்கே நீங்களே பாருங்கள் தண்ணி எங்கே எங்கே எந்த சைடு வழியாக போகுது, எந்த சைடு வழியாக வருதுன்னே தெரில. ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் பாருங்க அம்மாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னது கூட்டு கவர்ல போட்டு பார்த்தா கிலோ 50 ரூபாயா? கவர் எல்லாம் பையில போட்டுக்கலையா? சரி மடியில் குச்சி பையில் போட்டுக்கலாம். மல்லிய கொத்தந்தலை ஒரு கட்டு வாயில் பள்ளிபலை சந்தையில். நாங்களே தான் பள்ளிபலை சந்தையில் வீடியோ போட. ஆமா ஆமா. ரெண்டு மூணு டைம் போட்டிருக்கோம். ஆமாம்மா ஆமாம்மா. கொத்தமல்லி ஆகிய செடி மழை ஓஞ்சி மழை எப்படி விட்டுருச்சு. கொத்தமல்லி வாங்கிட்டு எண்ணெய் வாங்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். 1000 ரூபா கொண்டு பத்தல சரியா போச்சு. இப்போ கிளம்பிட்டோம். 1000 ரூபாய்க்கு வெறும் எண்ணெய் தான் வாங்க முடிஞ்சுது. எக்ஸ்ட்ரா கொத்தமல்லியும் பூண்டுக்கு தனியாக காசு நீ கொடுத்த. ரோடு வந்து சீரமைக்கிறதுனால அடையாளம் பாலம் பள்ளிபாளைய பாலம். எல்லாருமே அட்ரஸ் கேட்கும் போது பள்ளிபாளைய பாலத்தை தாண்டியா தாண்டியன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஈரோட்ல இருந்து வரோம்னா பள்ளிபாளைய பாலத்தை தாண்டினே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டினாப்லயே ஒரு ரோடு உள்ள போவோம். அந்த ரோட்டுக்கு உள்ளார கொஞ்சம் வந்து நீங்க யார்கிட்ட போட்டோ காமிச்சு வீடியோ காமிச்சு கேட்டீங்கனாலுமே சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே ஆற பாருங்க. நாங்கள் போகும்போது கூட தண்ணி கம்மியாக தான் இருந்தது. இப்போ மழை பெஞ்சு கிடந்த மழை தண்ணியில் ஆற்றில் தான் கலக்குது. அதே இப்போ தண்ணி நிறையா போகுது. முன்ன போல தண்ணி இப்போ தான் தண்ணி ஓகே. நல்ல மழை. ஸோ இங்கே பாருங்க செம்மையாக கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அம்மா கை பக்குவம் பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை. சி யூ.